ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸின் சேனல்லேருந்து போனா பாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா எவ்ரி தேர்ஸ்டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷனுங்க எக்ஸ்பைரி. ஸோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்போவுமே நார்மல் டேயை விட ஹை வொலடைல் மார்க்கெட், ஆனால் அன்டிசிசிவ் பார்ட்டனில் தான் மார்க்கெட்டே போயிட்டே தான் இருக்குது. வீக் ஆன் வீக் தேர்ஸ்டே அன்னைக்கு மட்டுமே நேற்றுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பீக்கில் மேலே போனது, இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ப்ளஸ் கெயினில் கொடுத்துட்டு திரும்பவுமே வந்து மார்க்கெட் அங்கேயே ஒரு ஷாப்பி ட்ரேடிங்கில் இருந்து இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே மார்க்கெட் கீழே இறங்கிச்சு. அஹெட் ஆஃப் வீக்லி ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பைரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் எக்ஸ்பைரிக்காண்டி கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் மற்ற வேறு விஷயங்கள்லாம் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா 9106 அந்த பாயிண்ட்டில் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 39.70 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 0.5% கம்மியாக. சென்செக்ஸ் வந்து 114 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, அதுவும் வந்து 0.5% கூட வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்டுச்சு, -0.5%க்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் தான், மிக்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து கேபிட்டல் குட்ஸ் வந்து மைனஸ்ஸு, ப்ராபப்ளி மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து யூரோப்பிய மார்க்கெட் பார்க்கும்போது டாக்ஸு கேக்கு எஃப்டிஎஸ்சி மார்க்கெட் பார்த்தோம்னா மைனஸில் தான் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த இதுவுமே வந்து மார்க்கெட் நம்ம கீழே இருக்கிறதுக்கு காரணம். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா ரிலையன்ஸ், ஆஸ் யூஷுவல் ரிலையன்ஸ் அதை ரைட் இஷ்யூ போயிட்டு இருக்கனால ஆக்டிவான ஸ்டாக்ஸ், ப்ளஸ் என்சிடி வேறு எடுத்திருக்காங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில். ஸோ அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிசி பேங்க், பாரதி ஏர்டெல் இதெல்லாம் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ். அண்ட் தென் ஐடிசி வந்து கெய்னர், டாப் கெய்னர்ஸில் பார்த்தோம்னா ஐடிசி, ஹிண்டால்கோ, ஏசியன் பெயிண்ட்ஸ், ஹீரோ மோட்டார், மாருதி சுசுகி வந்து டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இண்டஸ்இன் பேங்க், என்டிபிசி, பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் அடானி போர்ட்ஸ் இது எல்லாமே டாப் லூசர்ஸ். பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து இன்னைக்கு ரிசல்ட் ஒட்டி மைனஸ், அதனால அதுக்கு கம்பைனாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸும் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே மார்க்கெட்டு மைனஸில் போயிட்டுருக்கு. இன்னைக்கு நிஃப்டி வந்து கேண்டிலில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம கேண்டில் வந்து பார்த்தோம்னா நேற்று ப்ளஸ் கேண்டில் போட்டு நல்லா ஒரு க்ரீன் கேண்டில் போட்டுட்டு இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃப்ளாட்டாக ஒரு ப்ளஸ் மார்க்கெட்டில் மேலே கொண்டு போய் ஹையில் போய் ஹையில் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியாமல் 9167 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்பாட். இது ஒரு நிமிஷம் இன்னைக்கான ஸ்பாட் வந்து 9178 வரைக்கும் ஹை போயிருக்கு, லோ வந்து 9056 வந்துட்டு 9106 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 9178 வரைக்கும் ஹை போன மார்க்கெட்டுக்கு அது மேலே வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிற முடியல, அந்த ஹையை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிற முடியாமல் நல்லா கீழே இறங்கிட்டு கொஞ்சம் மேலே ஏறி, அதாவது இன்னைக்கு ஓப்பனிங்க்கு விட கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கு. சார், ஓப்பனிங் விட கொஞ்சம் மேலே ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் கேண்டில் போட்டு நடத்த ஒரு அன்டெசிசிவ் பேட்டர்னில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட டோஜி மாதிரி, அதாவது ஹேங்கிங் மேனுக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி நம்ம கொடுத்துருக்கனால இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன், இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் இருந்தாலே என்னென்னா ஹை போயிட்டு மேலே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற முடியாதனால கீழே இறங்கியிருக்கனால அகெயின் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நாளைக்கு மேபி வந்து மார்க்கெட் செல்லிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் வியூஸே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம டெக்னிக்கல் வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்கிறோம்னா 9050 வந்து க்ரூஷியல் ஃபார் டவுன் சைட். 9050 பிரேக் ஆயிடுச்சுன்னா 8900 வரைக்கும் அகெயின் வரும். நேற்று ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால தான் மார்க்கெட் மேலே இருக்கு, திரும்ப வந்து 8900 ஒரு அகெயின் வந்து டச் ஆகலாம். மேலே ஏறிச்சுன்னா மேலே போச்சுன்னா அகெயின் வந்து 9280 அண்ட் 9300 தான் அடுத்து ரெசிஸ்டன்ட். அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 9281 அண்ட் 9350 அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்.
அதுக்கு அங்க வந்து உங்களுக்கு நிக்கல, அதுக்கு மேலயும் வந்து உங்களுக்கு நிக்கலனா திரும்ப வந்து கீழே இறங்கிச்சுனா செல்லிங் ப்ரெஷர் தான் 8900, அதை உடச்சா வந்துக்கோங்க 8800 தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட ரேஞ்ச் பவுண்ட் 9160 டு 8800, அதான் 8800 ரேஞ்சுக்கும் 9160 ரேஞ்சுக்குமா தான் இப்போ ஒரு பாண்டில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து எஃப்எம்ல க்ளோசிங் வீக் இருக்கு, அதனாலையும் அந்த எக்ஸ்பைரி வாலட்டிலிட்டி இருக்கும். தென் அடுத்து நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஃப்ளைட் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது மே 25th நம்மளுக்கு உள்ளூருக்குள்ளேயே வந்து ஃப்ளைட் சர்வீசஸ் ஏர்லைன் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து ஹர்தீப் சிங் பூரி அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது டெல்லி மும்பை ரூட்டு, அது சிஎஸ்டி ஸ்டார்ட்டு. அதனுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 டு 10500 மேக்ஸிமம் அந்த அளவுக்கு மாசத்துல இருந்து ரயில்வே எல்லாம் வந்து நான் ஏசி ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கான இது வந்து டிக்கெட் புக்கிங் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஐஆர்சிடிசி வந்து நேற்றுக்குமே அப்பர் ஃப்ரீஸ் 5% லாக் ஆகிருந்தது, இன்றைக்கும் அப்பர் ஃப்ரீஸ் வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ இடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது, டெலிவரிக்கு வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் செல் பண்ணிக்கலாம். இந்த நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அடிஷ்னலான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கேபினெட் வந்து பார்த்தோன்னா 3 lakh crore வந்து ஃபண்டிங் ஃபார் எம்எஸ்எம்இ காண்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து 9.2% இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. த்ரோ எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இக்காண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்கு தான் வந்து 20 lakh crores வந்து ரிலீஃப் பேக்கேஜஸ் கொடுத்தாங்க, அதுவே அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது, ப்ளஸ் சப்போர்ட்டிவான விஷயம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 lakh crore rupees வந்து அடிஷ்னலாக அவங்களுக்கு எம்எஸ்எம்இ செக்டருக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா COVID-19னால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கண்டினியூஸ் லாக்டவுனில் போனதுனால மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தது. அதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகி வர்றதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh crore rupees வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கன்செஷன் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கன்செஷனாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து 9.2% வந்து அந்த பேசிஸில் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கான நேற்று மார்க்கெட் பாசிட்டிவில் போனது, இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவில் போனது அஹெட் ஆஃப் வீக்லிக்கான ஆப்ஷன் எக்ஸ்பைரிக்காண்டி மார்க்கெட் வாலட்டில இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கேண்டில் பிரகாரம் நாளைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஜோன் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே 9050 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வச்சுக்கிற வேண்டியது, மேலே ஏறிச்சுன்னா 9280 அண்ட் 9350 வரைக்கும் மேலே டார்கெட் இருக்கு. ஸோ அங்கே போனோம்னா மேபி செல்லிங் இருக்கலாம், பிகாஸ் ஆஃப் மண்டே லீவு, ரம்ஜான் காண்டி மண்டே லீவ் இருக்கனால நாளைக்கு வீக்கெண்ட் டே வேற, அதனால மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டில தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நல்லா ட்ரேட் பண்ணுங்க, நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.